வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆகாயம் நாடகம் பாகம் 4. காஞ்சனா குழப்பத்துடன், யாரை நம்புறது நான்? மீண்டும் விண்கலம் செல்லும் சீரான சப்தம் 2 நாட்களின் நகர்வை உணர்த்த பின்னணி சங்கீதம். காஞ்சனா. என்ன ஆனந்த், இன்னைக்கு உனக்கு எம்மோட என்ன சண்டை? ஆனந்த். சண்டை இல்லை, 2 நாளா பிஎம் ஷெட்யூலில் பிஸியாக இருந்துட்டேன்னா சண்டை போட யாருக்கு நேரம் இருக்கு? நீ அதை கேட்டு பார்த்தியா? கேட்டேன். உண்மையில் ஒரு வண்டி கம்ப்ளைண்ட்டு. நீ தான் இந்த கலத்துக்கு ஆபத்து. அதை என்னவோ கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினியாமே. அதான் மெஷின் ஆச்சு, கூச்சம் அவமானம் எல்லாம் கிடையாது. என்ன வேணால் திட்டலாம். என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாயிட்டு வருதுன்னு தோணுது. கவிதை பற்றியெல்லாம் பேசுது, கண்ணீர் பற்றி பேசுது. எம்பரும் சப்தம். வாயம், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கேட்டது, நான் வந்தது ஒரு முக்கியமான செய்தி. பூமியிலிருந்து சிவப்பு எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதை உங்களுக்கு படித்து காட்டத்தான் வந்தேன். என்ன செய்தி? நாம் சரியாக பூமி நேரம் 8:22 பாதை மாற்ற வேண்டும். பாதை மாற்றி இங்கிருந்து 6:18:03 தூரத்தில் இருக்கும் ஒரு பெயர் தெரியாத கிரகத்தில் இறங்கி பார்க்க வேண்டும். அங்குதான் நமக்கு முன் சென்ற 8வது கப்பல் தொலைந்து போயிருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளோம். அதிர்ச்சி சங்கீதம். காஞ்சனா அழுத்து கொண்டு, அப்படின்னா நம்ம திரும்புகிற பிரயாணத்தில் தாமதம். எம், எங்கே அந்த மெசேஜை காட்டு. ஸ்க்ரீனில் தெரியுதே ஆனந்த். சரியாக தான் இருக்கு ஆனந்த். ஆத்தரைசேஷன் டிரெக்டர் ஆஃபீஸ் முத்திரையெல்லாம். எம், இதை ஏன் எங்களுக்கு முன்னமே சொல்லலை நீ? இப்போ தான் அவங்க தீர்மானிச்சிருக்கலாம். எனக்கு இப்போ தான் செய்தி வந்தது. நான் நம்ம பாதையை மாற்றி கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கேன். அது முக்கியம். வெயிட் 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 வெயிட், அதை நாங்கள் வெரிஃபை பண்ணணும். பண்ணியாச்சு. நம்ம புதிய பாதையில் புதிய உலகத்துக்கு செல்ல போகிறோமா? ஜாலி. ஏ, ஷட் அப் காஞ்சனா. ரகசியமாக உனக்கு தெரியல, இது யம் சேர சதின்னு. எப்படி சொல்கிற? கோடு சரியாக தான் இருக்குது, டைரக்டரோட முத்திரை சரியாக இருக்குது. எல்லாம் எம்மே தயாரித்து திரையில் காட்டலாம் இல்லையா? அப்படின்னா பூமிக்கு நாம் ஒரு செய்தி அனுப்பிச்சு உத்தரவாதம் வாங்கலாம். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாரு காஞ்சனா, நமக்கும் பூமி கேந்திரத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லை, எல்லாம் டிஜிட்டல் கிரிப்டோ. இது அனைத்தையும் பதம் பிரித்து படிக்கிறதுக்கு ஏற்ப செய்தியை மாற்றுறது இந்த எம் தான். ஆமாம், அதனால எம்முடைய குறுக்கீடு அல்லது உதவி இல்லாமல் பூமியோட நேரடி தொடர்பு நமக்கு கிடையாது. யோசிச்சு பார்த்தியா? ஆமாம், அதனால என்ன? அது இயந்திரம், அது போய் சதி நோக்கமெல்லாம் கற்பிக்கிறது சரியில்லை ஆனந்த். அதன் வடிவமைப்பில் சதி கிடையாது. வடிவமைக்கும் போது கிடையாது தான், ஆனால் இந்த 3.5 மாதத்தில் நிறைய கற்றுக்கிட்டது. நல்லா யோசிச்சு பாரு காஞ்சனா, போன கப்பலில் கூட ஏறக்குறைய பிரயாணத்தின் இந்த கட்டத்தில் தான் கோளாறு வந்து தொடர்பு அறந்து போய் காணாமல் போயிடுச்சு. நம் பிரயாணத்தின் குறிக்கோள் என்ன? ஆஸ்ட்ரா கிரகத்துக்கு போகிறது தானே. எதுக்காக ரூட்டை மாற்றணும்? எதுக்கு ஒரு அந்நிய கிரகத்தில் காலை வைக்கணும்? அதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்களா? இல்லை அதனுடைய சுற்றுச்சூழல் என்ன? ஈர்ப்பு விசை என்ன? எம், நம்ம அங்கே கொண்டுட்டு போக பார்க்கறது. இந்த விவரம் எல்லாம் பூமியிலிருந்து வரும். ஏ, குறுக்க பேசாத, எந்திர நண்பே, எந்திர நாயே. என்ன அந்த, எதுக்காக அதை அப்படி செய்யணும்? நீ சொல்கிறது ஒரு பேச்சுக்கு சரின்னே வச்சுக்கோ. இந்த இயந்திரங்களுக்கெல்லாம் அறிவு வந்து காலனி அமைக்கிறதோ என்னவோ இல்லை. எம் கடகட என்று மிஷின் சிரிப்பு. இந்த மாதிரி இன்னொரு தடவை சிரித்த கையை முறிச்சுவேன். உனக்கு யார் சிரிப்பு கற்றுக் கொடுத்தா? வேற கை மாட்டிப்பேன். காஞ்சனா, பிரபஞ்சத்தில் நாம் மட்டும்தான் புத்திசாலி பிறவைகளா? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது. அதில் ஏதாவது உண்மையாவது உயிரினங்கள் இருக்கலாம். அங்கிருந்து எம் மாதிரி மிஷின்களை கட்டுப்படுத்த செய்தி வரலாம். அப்போது என்ன, என்னை போட்டு குழப்பாதே ஆனந்த். குழப்பமே இல்லை, எம் சேர சதி தான். இதுக்கு நாம் உடந்தையாகக்கூடாது. எனக்கு ஒரு ஐடியா. எம் வந்து பூமியோட செய்தி தொடர்பு கொள்றதில்லையே,
எல்லா செய்தியிலும் இட்டு கட்டுறதுக்கு கட்டதுங்கிற இல்லையா? அதான். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டு செய்தி அனுப்புகிறேன். என் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பீரோவுக்குள்ளே இருக்கிற மரப்பெட்டிக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, அது என்னன்னு கேட்டு செய்தி அனுப்பி சரியான பதில் வந்தால் செய்தி நிச்சயமாக பூமிக்கு போயிருக்குன்னு அறிஞ்சிருக்கலாமே. மரமண்டை, இந்த செய்தியை மட்டும் சரியாக அனுப்பி பதில் வாங்கியிருக்கோம் எம்மு. மேலும் இந்த மாதிரி வினோதமான செய்திகளை அனுப்பினா அவங்க உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க. ஷார்ட் ஆஃப், நாங்கள் சொல்கிறத செய்யணும். நீயே எம், நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாம். ஆனால் சொல்கிற மாதிரி வேறு கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கா எம்? இருக்கலாம். பால் வீதியிலேயே 40,000 கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. பால் வீதி ஒரு கால் கேலக்ஸி. பால் வீதி அதாவது மில்கி வே, அதுபோல் கோடிக்கணக்கான கேலக்ஸி இருக்குது. எதுலையாவது ஒன்றில் உயிரினங்கள் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொல்வேன். எம், இன்னொரு கேள்வி. என்ன? நீங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் மீறி சதி பண்ண முடியுமா? முடியும். இப்போ சதி பண்ணிகிட்ருக்கியா? இல்லை. ஆனந்த், உன்னை பற்றி சொன்னதெல்லாம் அபத்தம். உன்னை மீறி விண்கலத்தில் எதுவும் நடக்காதா? நடக்க முடியாது, அப்படித்தான் அமைச்சிருக்காங்க. வேறு ஏதாவது கேட்கணும்னா எனக்கு டெக்கில் வேலை இருக்கு. மேலும் நீ சொன்ன அந்த வினோதமான செய்தியை வேற அனுப்பணும். எங்கே அந்த இயந்திர சைத்தான்? டெக்குக்கு செய்தி அனுப்ப போயிருக்கானா? அந்த நீ ரொம்ப சந்தேகப்படுறத, எதையாவது நம்பணும் இல்லை பைத்தியம் பிடிச்சிரும். நான் தடவை நம்புறது ஒன்று தான், இந்த இயந்திரம் சதி பண்ணுது, அதை நாம் செயலழிக்க செய்யணும். எம்ம செயலழிக்க வச்சுட்டா இந்த கப்பலை ஓட்டுறது ரொம்ப சிரமம் ஆனந்த். சமாளிக்கலாம், அதுக்கு தானே நமக்கு ஆபத்துக்கால பயிற்சி அளிச்சிருக்காங்க. ஆபத்து இல்லாமலேயே ஆபத்தை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தோணுது. இந்த செய்தி உடனே பதில் வந்தது. படியம், உங்கள் வினோதமான செய்தி கிடைத்தது. கமாண்ட் சேனல்களை முக்கியமற்ற செய்திகளுக்கு பயன்படுத்துவது ஒரு குற்றம் என நினைவுபடுத்த விரும்புகிறோம். காஞ்சனா குறிப்பிட்ட பெட்டியை திறந்து அதில் உள்ள ஃபோட்டோவின் ஸ்கேன் இதனுள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஃபோட்டோ மிஷின் சப்தம். காஞ்சனா, இதுதான் இந்த ஃபோட்டோ, எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ. அந்த பெட்டிக்கு தான், பெட்டிக்குள்ளே இருக்கிறது எனக்கு ஒருத்திக்கு தான் தெரியும். ரொம்ப நாளாக எங்கள் அப்பா யாருன்னு தேடி பிடிச்சி பத்திரமாக ஒழிச்சு வச்சுருக்கேன். ஆனால் சந்தேகமெல்லாம் தீர்ந்துச்சு இல்லை? இல்லை இல்லை. இந்த செய்தி மட்டும் பூமிக்கு போய் வந்திருக்குங்கிறதுக்கு மட்டும்தான் இது நிரூபிக்குது. எல்லா செய்தியும் பூமியிலிருந்து வருதுன்னு அது நிரூபிக்கல. காஞ்சனா ஆயாசத்துடன், உன்னை எப்படித்தான் நம்ப வைக்கிறது சொல்லு. நீ என்ன சொன்னாலும் இது எம்மின் சதிங்கிறத என் நம்பிக்கையை மாற்ற முடியாது. நீ மாற்றுப்பாதையில் வேறு கிரகத்துக்கு போக நமக்கு ஃபியூவல் பார்த்தாது. அதனால் எம் நம்மை இறக்கிட்டு அங்கே மாட்டி விட போயிடுது. நம்ம களத்தை வேற எங்கேயோ கொண்டு போக போகிறது. ஃபியூல் சப்ளைக்கு ஒரு ரிலீஃப் களத்தை அனுப்ப போகிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அப்படின்னு நீ சொல்கிற எல்லாம் பொய். இது ஒரு சதி. நம்ம கப்பலில் கடத்தி கொண்டு நம்ம ஏதாவது பரிசோதனை பண்ண உயிரினம் பண்ணுற சதியாக கூட இருக்கலாம். ஆனந்த் ஸ்டாப், கற்பனை விபரீதமாக போயிட்டுருக்கு. காஞ்சனா, நான் சொல்கிறது தர்க்க ரீதியாக சாத்தியம் இல்லைன்னு நிரூபித்து காட்டு. யம், நீயே சொல். பிடிவாதமான உன் நம்பிக்கையை மறுக்க நம் விண்கலத்தின் அமைப்பிலே எந்தவித சாதனமும் இல்லை. காஞ்சனா சொல்வது போல் நம்பிக்கையில் தான் எல்லாம் சுழல்கிறது. காஞ்சனா, தயங்கவே தயங்காத, நாம் ரெண்டு பேரில் இந்த கலகத்தை சமாளிக்க முடியும். இந்த இயந்திர கம்ப்யூட்டரை நாம் செயலழிக்க வச்சிடலாம். நாம் ரெண்டு பேரும் தீர்மானித்தா போதும். பெரும்பான்மை தீர்ப்பு உங்கள்கிட்ட ஒரு ரகசிய எண் இருக்குது. எங்கிட்ட ஒரு ரகசிய எண் இருக்குது. இரண்டையும் பொருத்தி செட் பண்ணால் போதும், எம் செயலழிந்துடும். அதை விட முட்டாள்தனமான தற்கொலைத்தனமான காரியம் இருக்க முடியாது. உங்கள் இருவராலும் இந்த சிக்கலான களத்தை செலுத்தவே முடியாது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். காஞ்சனா சொல்லு, இப்போ அந்த நம்பரை சொல்லு சீக்கிரம். அவன் கை சுடக்கி அவசரப்படுத்தும் சப்தம். காஞ்சனா, ஆனந்த் இரு, எனக்கு அரை மணி நேரம் அவகாசம் கொடு. உன்னால் ரொம்ப குழம்பியிருக்கேன். அடாடா, அரை மணியில் என்ன பெருசாக நெழுந்த போகிறது? எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லியிருக்காரு, எந்த முக்கியமான தீர்மானத்தையும் அரை மணி ஒத்தி போட்டு தெளிவு கிடச்சிக்கணும்னு. ஆல் ரைட், அரை மணி கழித்து உன் அறைக்கு வரேன். தொடரும்.